ஈஸியாக சிம்பிளாக சுவையாக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லா எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக 2 துண்டு பட்டையும் 4 லவங்கும் ஒரு பிரிஞ்சி அளவு சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன், நல்லா வதக்குனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு சுவையான டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன். ஸோ அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்து ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதையும் நான் இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை ஊற்றிட்டு ஸோ நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு போதுமான்றது அதையும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தலைப்பிள்ள தலைப்பிள்ள கொதிச்சதும் ஸோ நீங்கள் கறிவேப்பில கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிளறி கிளறி விடுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி ஸோ சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.